திருவேசனிட நட்சத்திரத்தை ரத்தினா எல்லா பேரும் ராவணனா தான் பிறப்பான். சாபம் அதான் வேற எனக்கு புரியல புரியல. வெக்கப்பட வேண்டாம். என்ன பண்ண ராவண மாதிரி தான் இவங்க. வான் நகு மண் நகு நெடு நெடு வைர தோளான் நான் நகு பயங்கரெல்லாம் நகுவரன் அதற்கு நானான் வேர் நகு நெடுங்கள் செவ்வாய் மெல்லியல் மிதலை வந்த சாணகி நகுவிழந்து நாணத்தால் சாம்புகின்றான்ங்கிறான் கம்பன். முதல் நாள் போர்ல ராமண்ட போய் நிற்கிறான். எவ்வளோ பெரிய வீரன், எட்டு திக்கு யானையை வென்றவன், இந்திரலோகத்தை வென்றவன், யமன தலையில அவன் தம்பி தூக்கி அடித்தான். அப்படிப்பட்ட ஆள் ராமண்ட தோத்து போகிறான். ராமனுக்கும் ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது. இந்த வாலியை விசாரிக்காமல் கொண்டதுனால இந்த பயிலையும் கொண்டு எதுவும் பழி வந்துடப்படான்னு இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்கார். அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ராமனுக்கு. ராமனும் நல்ல ஆள் தானே. சூர்பனகை வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உடனே பத்து நிமிஷம் அவட்ட பேசியிருக்கார். இவர் எல்லாம்பளையும் இதை பண்ணுறதுக்கு காரணம் ராமன் தான் எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சுது. அவன் அந்த பிள்ளைக்கு புருஷன் இல்லை, ஜூர்பனைக்கு புருஷன் உத்திஜோகன்னு பேர். அவனையும் அவன் தான் ராவணன் தான் கொண்டு விட்டான். இந்த பிள்ளை தனியாக இருக்குது. அந்த பிள்ளையினுடைய இடம் தான் அந்த இடம். ராமன் போய் பர்ணசாலை வச்சுருந்தார்ல, முறைப்படி பார்த்தா ஆக்கிரமிப்பில் ராமனை அவள் காலி பண்ணியிருக்கணும். அது அது சூர்பனையோட இடம். இந்த ஆள் அங்கே போய் பர்ணசாலை போட்டு வீட்டுக்காரியோடு இருக்கார். வீட்டுக்காரி உள்ளே தூங்கிட்டு இருக்கா. சூர்பனை இவனை பார்க்குறா. எவன் செய்ய இனி வளையினை எதினான் அவன் செய்ய தவம் உடம்பு அலச நோர்க்குந்தான் அவன் செய்ய தகைய நளின நாட்டைத்தான் தவம் செய்ய தவம் செய்தான். அவன் எப்படி ரசிக்கிறா இவனை. இவன் தவம் செய்ய தவம் என்ன தவம் செய்ததுங்க சூர்பனகை. ஒரு அழகான பெண்ணாக இவர்கிட்ட வர்றா. இவர் வந்தவொடனே என்ன சொல்லணும், அம்மா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பொண்டாட்டியோடு வந்திருக்கேன் பொண்டாட்டி இங்கே இருக்கான்னு சொல்லணும்ல சொல்லவே இல்லை. அதனால தான் நம்ம ஆம்பளை யாருமே இந்த விழாவுக்கு வரும்போது யாராவது பொண்டாட்டியை கூட்டு வந்திருக்காங்களா பார்த்தீங்களா தனித்தனியாகவே வராங்கங்கிறது ராமனிலமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா அந்த பிள்ளை புருஷன் இல்லாத ஒரு புருஷன் இல்லாத பிறகு ஒரு அழகான ஆம்பளை பார்த்து காதலிக்க தப்பு கிடையாது. காதலிக்கு கேள்வி இருந்தால் சொல்லணும்ல. என் பொண்டாட்டி சொல்லலை. உங்கள் அண்ணன் குபேரனும் ராவணனும் வந்து தார பார்த்து கொடுப்பாங்களான்னு கேட்காரு. அப்புறம் நீ பிராமண பிள்ளை நான் சத்திரியம் ஒன்று எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட முடியுங்கிறாரு. அது ஆசையை தூண்ட தூண்ட அது என்ன பண்ணுது, நம்ம ரெண்டும் கந்தர்வ கல்யாணம் பண்ணிக்கணும் கலவு திருமணம் பண்ணிக்கணுங்கிறது. அது சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சீதைக்கு விவரம் இருக்கா, வெளியே வந்துட்டா. சீதை பண்ண தப்பு இல்லை. அது வெளியே வந்தாலும் இந்த பிள்ளை பதறி போய் இன்னும் அழகாக ஒருத்தி வாரா ராம அவ கூட போயிரு. இவளுக்கு இவ பொண்டாட்டின்னு சொல்லினா அது சொல்லுமா அந்த பிள்ளை. அது என்ன முட்டாளா ராமன் தங்கச்சி மலார்னு என்ன பண்ணுது அங்கே ஒரு அரைக்கி வாரான்னு இவர் திரும்பி பார்த்தரலா எச்சரிக்கையிட்டார். நோ நோ சீஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு. அப்போ தான் சூர்பனை சொல்லிச்சு இல்லை இல்லை வரக்கின்னுது. இவர் உடனே சொல்கிறார், உடனே என் தம்பிகிட்ட போவான் ரொம்ப கோவக்காரன் அதுவும் அவன்கிட்ட அனுப்பலாமா. அவனே பொண்டாட்டி இல்லாமல் பாதுகாவலுக்கு நிற்கிறான். அவன் எவ்வளவு டென்ஷனில் இருப்பான். ஒன்றுமே நம்ம ஆட்கள் உணர மாட்டேங்கானே. நான் ஒரு சின்ன இதுவும் சிந்திக்கணும். நீங்கள் ராமன் பொண்டாட்டியோட போராடலாமா காட்டுக்கு, அப்போ தம்பி கூட வரானா இல்லை உன் வீட்டுக்காரையும் கூட்டுவான்னு சொல்லிக்கணும்ல. சரி இப்படிலாம் சொன்னால் பெரியார் மாதிரி பேசுகிறான்ருவாங்க. நான் ராமாயணம் படிச்சிருக்கேன் அதனால சொல்கிறேன். அப்புறம் சொல்லிதாரு அங்கே போய் அங்கே போய் ஏன் பொண்டாட்டினா அவனை அவன் ஃபுல் டென்ஷன். அவன் யார் லிஸ் பண்ணேன் அவள் எப்படித்தாலும் கோபம் தான் அவளுக்கு. அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சுட்டான். சிந்திக்கிறீங்களா, சும்மா ராமனை மட்டும் கேட்கக்கூடாது, ராமனை கடவுளுங்கக்கூடாது. ராவணன் தான் பிராமணன், ராம சத்திரியன். இவனும் ராமனை பார்ப்பாம்பான். ஒரு இளவையும் படிக்காமலே வண்டியை விட்டான் இவ்வளோ ரொம்ப நாளாக. உங்களிடம் இதனை கூறிக்கொள்ள ஆசைப்பட்டிருக்கிறேன் என்பதனை, அறிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதனை, தெரிவித்துக் கொள்ள உரிமைப்பட்டிருக்க. இப்படியே பத்து நிமிஷம் பேசுறியா, என்னெல்லாம் சொன்ன நீ. ராவணங்க என்ன அவனா இவ்வளோ நேர்மையானவன், ராமனோட போர் புரியிறான்ல. போர் புரியும்போது ராமனுடைய அந்த வீரத்தை பார்த்து ரசிக்கிறாங்க ராவணன். அவன்தான் வீரன். போய் நீ தெரிவதென்னே பிறகினால் உலகம் போற்று வேகன தகைய தோழி ராகவன் மேனி நோக்கில் தீயன கொடிய வீர சேவக செய்கானி நாயன தகுது பண்றேங்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா, அப்படி ராவனை பார்த்துட்டு ராவனை நினைக்கிறானா. உப்பரிகளேந்து இந்த புள்ள மிதிலைவனை பார்த்ததில்ல, வில்ல முறிக்கும் போது பார்த்ததில்ல, மாலை போட்டதில்ல, இவங்க கூட அயோத்தியில் வாழ்ந்ததில்ல, பர்ணசாலையில் வாழ்ந்ததில்ல இந்த பொண்ணு. ஆனால் ராமன் போர் புரிஞ்சு சீதை பார்க்கவே இல்லையான்னு யார் நினைக்கான், ராவணன் நினைக்கானா. ஓ இவன் போர் புரிஞ்சு அவள் பார்க்கல இல்லையா, போர் புரியதை மட்டும் அவள் பார்த்துருந்தான்னு வச்சுக்க, மன்மதனையும் என்னையும் நாயின்லான்னு நினைப்பாங்கிறான். அதுதாண்டா நேர்மையான தலைவனுக்குரிய இலக்கணம். தப்பு பண்ணிட்டான் உணர்றான் பார்த்தீங்களா. நான் இப்போ ராமன் அவன் ராவன்கிட்ட போய் கேட்டேன், ஏன்டா நீ தானே சீதை தூக்கிட்டு வந்த, அது எதுக்கு மன்மதனையும் நாய்ங்கிறேன்னு. அந்த நாய் காமிச்சு தானே இந்த நாய் பார்த்ததுங்க. நமக்கு என்ன காப்பியங்கள் தந்தாங்க நம்ம புலவர்கள். ஒருவனுக்கு ஒருத்தி அதான ராமன். சூது செய்து ஆட்சியை எவனாவது கைப்பற்றி கொண்டால் அதை ஒழிப்பதற்கு கடவுளே வருவான். தர்ம சம்சார்த்தாவனாய சம்பவாமி யுக யுக அதானே கிருஷ்ண.
மன்னனும் நானே மக்களும் நானே மரஞ்செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து அதற்கு எதிராக மாற்று ஒரு கலாச்சாரத்தை பண்பாட்டு எழுச்சியை ஏன் செய்யல அவர் ராமலீலா நடத்தான் நீ ராவண பெருவிழா விட்டு வேல் வீச வேண்டியதானே வால் வீச வேண்டிய ஏன் செய்யல பத்து தலை என்பதை இவர்கள் ஏற்கிறார்களா பகுத்தறிவு பெருந்திலகங்கள் திராவிட திருவாளர்கள் உங்களுக்கு தெரியாதா கலை பத்தில் தலை சிறந்தவன் திசை எட்டும் புகழ் கொண்டவன் இதானடா என் பாட்டனுக்கு பெருமை கலை பத்தில் தலை சிறந்தவன் கட்டிடக்கலை ஓவியக்கலை இசைக்கலை ஆடல் கலை சமையல் கலை சோதிடக்கலை எல்லாத்திலையும் தலை சிறந்த ஒருவனை கலைபத்தை தலைபத்தாக காட்டி ஒரு பரதேசி நாய்கள் பத்து தலையோட அவனா பிறக்க முடியுமாடா நீனு உங்க அம்மா அம்மாடா பிரசவம் பார்த்தீங்க தொலைக்காட்சி திருப்பும் போது பத்து தலையோட வந்த வடே ராவணா இந்த பர்பஸையை போட்டு தேய்த்தால் பர்பஸ விளம்பரத்தில் காட்டுறாங்க அழிச்சிட்டான் உன் பண்பாட்டை சிதைச்சு அழிச்சிட்டான் ஒரு இனத்தை அழிக்கணுமா ஒரு நாட்டை அழிக்கணுமா முதலில் அவன் மொழியை அழி பிறகு அவன் பண்பாடு அழியும் அவன் மொழியும் பண்பாடும் அழிந்து விட்டால் அந்த இனம் அழியும் நாடு அழியும் இதான் நடந்து கொண்டிருக்கும் உனக்கு மொழி அழிச்சிட்டான் நாட்டை அழிச்சிட்டான் பண்பாட்டை